ஒரே வரியில் சொல்லணுன்னா, இந்த தொக்கு மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும். இப்போ கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம், அதுதான் இந்த தொக்குக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். புளிப்பு இனிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமும் காரமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீலரில் நல்லா சீவிடலாம். ஓரளவுக்கு ரொம்ப அந்த ஒரு பச்சை பாகத்தை ரொம்ப சீவ வேண்டாம், ஓரளவுக்கு பச்சை இருக்கிற மாதிரி கூட சீவிக்கிங்க. ஏன்னா அந்த துவர்ப்பும் நம்ம உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஆனால் தோலை எடுக்கணும். இங்கே கேரட் துருவியில் கூட துருவலாம். எனக்கு வந்து அது பேக் பெயினுங்கிறதால அதில் துருவ முடியாது, அதனால் நான் அரைச்சிக்கிறேன் நல்லா துண்டுகளாக போட்டு. நான் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் துருவுறதாக இருந்தால் தோலை நல்லா எடுத்துட்டிங்கன்னா தான் துருவுறதுக்கு நல்லா வரும். இந்த துண்டங்களை நல்லா அரிஞ்சு கொட்டைகளை இப்படி எடுத்துடுறோம். அதில் உள்ள நல்ல சதைப்பகுதியும் நல்லா சீவி எடுத்துடுறோம். அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில், அதாவது ஜீரோவில் பின்னோக்கி இயக்கி இயக்கி ஒரு ரெண்டு மூணு தடவை இயக்கி எடுத்திங்கன்னா அது குறை குறை குறைன்னு எப்படி சீவுனிங்கன்னா கேரட் துருவியில் எப்படி இருக்குமோ அதே போல் இதை கொண்டு வந்துடணும். நிறைய மாங்காய்கள் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டுக்கும் குறைச்சல் இருக்காது. நான் ரெண்டு மாங்காய் எடுத்தேன். ஆனால் நம்மளுக்கு இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதால கால் லிட்ரு பிடிக்கக்கூடிய இந்த கப்பு, அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாரம்பரிய உலக்கு, அந்த கால்படி இந்த அளவுக்கு நல்லா நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இதை அளந்து பார்க்கும் பொழுது எனக்கு சரியாக ஒரு கப்பு இருக்குது, அதனால் நான் ஒரு மாங்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன், இன்னொரு மாங்காய் நான் அப்படியே வச்சுட்டேன். நம்ம ஒரு கப்புக்கான மெஷர் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் நிறையா செய்யும் பொழுது அப்படியே எல்லா பொருட்களையும் கூட்டிக்கிங்க. இந்த அளவுக்கு அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி பிறுபிறுன்னு எடுத்துக்கலாம். இந்த கடுகு ஒரு டீஸ்பூன், எனக்கு உளுந்தோடு இருக்கிறதால நான் வறுத்துட்டு அப்புறம் உளுத்தம் பருப்பை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும். இது ப்ரிசர்வேட்டிவுக்கும் ஆனது ருசியும் அட்டகாசமாக இருக்கும், ஊறுகாய்க்கு தொக்குக்கு எல்லாமே. அப்படின்னு பொறிஞ்சு வரும்போது எடுத்து ஒரு தட்டில் கொட்டிட்டு உளுத்தம் பருப்பை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அது கூட கொஞ்சம் ஈஸியான மெத்தடு பாருங்கள், கைகளாலேயே இப்படி இப்படி நேம்பி கொடுக்கும் பொழுதும் அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் முன்கூட்டியே வந்துடும். டீஸ்பூனால் முக்கால் டீஸ்பூன் வெந்தயம், அதாவது ஒரு கப்பு நம்ம மாங்காய் துருவலுக்கு. இதையும் நல்லா டப்பு டப்புன்னு சவுண்டு வரும், சிம்மில் வச்சே வருங்க. நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே இதை மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். நீங்கள் இடிகளில் கூட நெரிச்சிக்கலாம் பாருங்கள். இது போல் இப்படி இப்படி நீங்கள் செய்யும் பொழுது முன்பக்கமாக வந்துடும் உளுந்தம் பருப்பெல்லாம். அப்புறம் இருக்கிறத ஒன்று ரெண்டு பொறிக்கலாம். எப்பயுமே கடுகை தனியாக போட்டு வைக்கக்கூடாது, உளுந்தம் பருப்பு சேர்த்து தான் வைக்கணும். அஞ்சரை பெட்டியில் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இது மூணு பொருளையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் அளவுகள் உங்களுக்கு முக்கியம், நல்லெண்ணெய் தான் இதுக்கு ருசியாக இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்புக்கு 30லிருந்து 75 மில்லி நல்லெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே 75 மில்லி நல்லெண்ணெய் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு. இது 100 டம்ளர், நான் 75 மில்லி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டு மிச்சத்தை வச்சிடலாம். இப்போ இடிகளில் அது காஞ்சி வர்றதுக்குள்ளே ஒரு கப்பு மாங்காய் துருவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக குபிச்ச கல் உப்பை போட்டு நெரிச்சிக்கலாம். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்குங்க. கப்பு மாங்காய் துருவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வர மிளகாய் பொடி. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, அதை அப்படியே மெதுவாக அந்த எண்ணெய்க்குள்ளே செலுத்திடுங்க. அந்த மாங்காய் அரைச்ச கலவைகளை சிம் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கிளறி அப்படி தேய்ச்சி தேய்ச்சி கொடுங்க. எடுத்தோன்னே அது ஒட்டும், மாங்காயில் இருக்க அந்த ஒரு பசத்தன்மை ஒட்டும். நல்லா இப்படி எடுத்து விட்டு கொடுங்க. சிம்மிலே தான் வச்சுருக்கோம், ஒரு 1.5 நிமிஷம் இது போல் இருக்கட்டும். இப்போ அரைச்ச உப்பை இதில் சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன். நான் உங்களுக்கு எழுதியுமே விடுறேன். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா முன்ன பின்ன டேஸ்ட் குறையாது, அட்டகாசமாக இருக்கும். சிம்மில் தான் வச்சுருக்கோம், நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி. அது உங்களோட காரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நல்ல காரமான மிளகாயாக இருந்தால் ஒரு 1.25 கூட போட்டுக்கலாம். இது நார்மலான காரம், ஆனால் கணக்கு 1 பங்கு உப்புக்கு 2 பங்கு மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி.
இப்போ அந்த உப்பு போட்டு ஒரு 30 செகண்ட் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இந்த 2 பங்கு மிளகாய் பொடியும் போட்டு கிளறி கொடுத்துடலாம். நல்லா அடியில் தேய்ச்சி தேய்ச்சி கொடுங்க. நான் 1 டீஸ்பூன் வெல்லம் போடுறேன். உங்களோட மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் வரையிலும் நீங்கள் வெல்லம் போடலாம். ஆனால் வெல்லம் கண்டிப்பாக போட்டால் தான் ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது 30 மில்லி 40 மில்லி எண்ணெய் தான் சேர்த்துருப்போம். இப்போ பொடியை அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பொடியை இப்போ போட்டுருங்க. நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது தேவையான அளவு தானே எடுத்தோம், அதனால் நான் எல்லா பொடிகளையுமே சேர்த்துட்டேன். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொடியை போட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜூட்டிலேயே மிச்சம் இருக்க நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா அப்படி கிளறி 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 கொடுங்க. இது வந்து உங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அமிர்தம்னா அதாங்க அமிர்தம். ஆனால் சின்ன வயதுலலாம் நான் சாப்பிட்டது உண்டு. இப்போ அல்சர் பிரச்சனைங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். வீட்டில் உள்ளவங்களுக்காக நான் இந்த மாங்காய் தொக்கு செய்திருக்கேன். அல்சர்காரங்க, ரொம்ப ஹை ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் லைட்டாக சாப்பிடுங்க. இப்போ தேவையான சாதத்தில் கொஞ்சம் அந்த மாங்காய் தொக்கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். சும்மா உங்களுக்காக தாங்க 1 வாய் சாப்பிட்றேன். ஏன்னா செய்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா. பாரம்பரிய ருசியில் அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பழமொழியும் பாருங்களேன், மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுங்கிறது ரொம்ப அருமையான பழமொழிங்க.